எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நம்ம வட்டார சமையல்ல பார்க்க இருக்க ஊரு நம்ம திருச்சிராப்பள்ளிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியா வீட்டை ரீச் பண்ணிட்டோம். வாங்க, நான் பிரியா போய் மீட் வச்சுட்டோம். இதுலேருந்து நம்ம இன்னைக்கு அவங்க சொன்ன டிஷ் எப்படின்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ண முருங்கைக்காயை நம்ம வந்து இப்போ குக்கரில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம். கல் உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதில் எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அதுதான் உப்பா, இல்லை அதுக்கப்புறம் பின்னாடி வேணும் ஆட் பண்ணிக்கலாம்? இல்லை, இது காய்க்கு உண்டான உப்பு தான், நம்ம தொக்குக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குக்கரில் வச்சது வந்து ஒரு 4 விசில் விட்டுருக்கோம் நம்ம. இது வந்து முத்தில் முருங்கைக்காயாக இருந்ததுனால 4 விசில், கொஞ்சம் எலசாக இருந்தது அப்படின்னா ஒரு 2 விசில் போதும். பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். வெந்த முருங்கைக்காயை நம்ம வந்து ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்துக்கலாம். எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இந்த மாதிரி உள்ள சரையெல்லாம் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்ச முருங்கைக்காய் அந்த சதப்பத்து, வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு வந்து உரித்தது, மிளகாப்பொடி 1 டேபிள்ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சப்பொடி. முருங்கைக்காய் தொக்கு செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம கடாயில் வந்து இப்போ கடலெண்ணெய் விடுறேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு போடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை, கருவேப்பிலை, அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் போட்டுக்கலாம். இதை உங்கள் திருச்சியில் இதை நீங்கள் எப்பவுமே செய்வீங்களா? அவங்கள நம்ம திருச்சிக்காரங்க தான் வந்து எதை கொடுத்தாலும் வந்து சமைச்சிருவோமே. அந்த மாதிரி முருங்கைக்காய் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி சமைச்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பித்த ஒரு டிஷ் தான் இது. இதில் கொஞ்சம் உப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் அடங்கிடும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்துட்டு, ஏற்கனவே முருங்கைக்காயில் வேற போட்டுக்கோ இல்லையா, அதனால் பார்த்துட்டு போட்டுக்கலாம். நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுப்போம் இல்லையா, இந்த இதனோடு சேர்த்துவோம். இந்த முருங்கைக்காயில் வந்து விட்டமின்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஒரு இரும்பு சட்டியில் செய்யும்பொழுது நமக்கு அயன் அந்த விட்டமின் வந்து கிடைக்கும். சாப்பாடில் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது அது. இப்போ இல்லை, நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் வந்து 1 டேபிள்ஸ்பூன் வச்சுருக்கேன். இதையும் அதோட சேர்த்துக்கலாம். காரம் வேணால் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரம் பண்ணிக்கலாம். ஆமாம், காரம் சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்காய் வந்து நிறைய சம்டைம்ஸ் சீசனில் நம்ம கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிடைக்கும்பொழுது இந்த குழம்பை தவிர, இந்த தொக்கை தவிர நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த முத்தின முருங்கைக்காயை வாங்கி அதனோட விதையை எடுத்து அந்த விதையோட ஒரு 10 பல் பூண்டையும் பசும் பாலில் போட்டு காய்ச்சுவோம். ஒன்றா காய்ச்சி அதோட நாட்டு சக்கரை கலந்து அதை வந்து வடிகட்டி குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு வந்து அந்த நரம்புகள் வந்து பயங்கரமாக பலமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நாங்களுமே இது நாங்கள் எல்லாம் ஒரு 1/4 டம்ளர் எடுத்துப்போம். இது வீக்லி ஒன்ஸ் செய்யலாம், ரொம்ப நல்லது இது. இப்போ நல்லா வதங்கிருச்சு, எல்லாமே நல்லா வதங்கி ஒரு பிளெண்டாகி ஒரு ரிச் கலராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த முருங்கைக்காய் சதப்பத்தை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட சேர்க்க போகிறோம். இது நல்லா வந்து கொஞ்சம் சுருளாக வதங்கணும். இதில் இருக்கிற தண்ணி வத்துற அளவுக்கு ஊறுகாய் மாதிரி இதை வச்சுக்கலாம். ஊறுகாய் மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அந்த கடுகும் வெந்தயமும் வறுத்து பொடிச்சு போட்டிங்கன்னா ஊறுகாய் மாதிரி இருக்கும். நல்ல நல்லெண்ணெய் விட்டு போட்டிங்கன்னா ஊறுகாய் மாதிரி வச்சுக்கலாம். தொக்கு மாதிரி வச்சுக்கணுன்னா இது இந்த ரெசிபியே போதும். இதில் தண்ணி நல்லா வத்தினோடனே
கொஞ்சம் நல்லெண்ணெய் மேல கடைசியா விட்டு நம்ம ஒரு கிளறு கிளறி எடுத்து வச்சுக்கலாம். அப்ப வந்து உங்களுக்கு கெடாம இருக்கும். இப்ப வந்து முருங்கைக்காய் பத்தெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி இருக்கு. இன்னும் கொஞ்சம் சுருளை வதங்குற வரைக்கும் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்ல சுருளை வதங்கிடுச்சு அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா அந்த அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. கட்டியில் ஊற்றாம ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இப்போ மேலே விட்டுருக்கோம். இது ஆறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா எண்ணெயும் வெளியே கக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், இதுதான் பதம். இப்போ இந்த கொஞ்சம் ஒட்டாமல் அப்படி வருதுல, சட்டியில் ஒட்டாமல் வருதுல, இதுதான் பதம், இந்த தொக்கு பதம். சாப்பிட்டு பாருங்கள் அம்மா, ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறேன். நல்லா அந்த முருங்கைக்காயோட ஃப்ளேவர் தெரியுது. கொஞ்சம் தக்காளி தொக்கு மாதிரி இருக்குது. நான் சப்பாத்திக்கும் தோசை இட்லிக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷு. வாவ், சாதத்தோட பேசி ஆக்சுவலி ஆக்சுவலி சாதத்தோட பேசிச்சு அப்புறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் இட்லி தோசையோட ஒரு தடவை அவங்க கொடுத்துருந்தாங்க, சாப்பிட்டு பார்த்தேன். சாதத்தோட இன்னும் நல்லா இருக்கு. அதில் கொஞ்சம் நெய் வேற விட்டுருக்காங்க, அது நல்லா எனக்கு ஃப்ளேவர் எடுத்து காட்டுது. ஒரு இடத்துல கூட எனக்கு அந்த நார் வரல, கொஞ்சம் முத்தலாக இருக்கும்னு நினச்சேன். சில இதெல்லாம் எடுத்துட்டீங்க இல்லையா, பட் ரொம்ப 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 நல்லாயிருக்கு. ரொம்ப பசங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு சோம்பேறித்தனப்படுவாங்க. ரொம்ப ரிச்சான டிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். டேஸ்ட்டு சான்ஸே இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ, ரொம்ப நல்லாயிருக்கு பிரியா, தேங்க்யூ வெரி மச். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இனோவேட்டிவான புதுசான ஃபுட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, பிரியா வந்து உங்களை க்ளியர் பண்ணுவாங்க உங்களோட சந்தேகத்துக்கெல்லாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.